ஒரு மிகப்பெரிய கடல். அந்த கடலை சுற்றிலும் அழகழகாக குட்டி குட்டியாக நிறைய தீவுகள். அதில் ஒரு மிகப்பெரிய தீவில் ஒரு காட்டுவாசி கூட்டம் வசித்து வந்தது. அந்த கூட்டத்திற்கு ஒரு தலைவர் இருந்தார். பயங்கரமான புத்திசாலி, நல்ல ஆஜானுபாகுவான தோற்றம் கொண்டவர். அவர் சொல்கிறத தான் அந்த கூட்டத்தில் உள்ள அனைவருமே கேட்பாங்க. ஆனால் அந்த தலைவருக்கு இப்போது வயசாயிடுச்சு. அதனால் அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அந்த கூட்டத்தில் அப்பாவிற்கு பிறகு மகன் அப்படிலாம் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. உண்மையாகவே யாருக்கு தகுதி இருக்குதோ அவனை தான் தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. அதனால் அடுத்த தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக போட்டியை நடத்த சொல்லி அறிக்கை விட்டார் தலைவர். அடுத்த 4 நாட்களுக்கு அந்த போட்டி அந்த தீவு முழுவதும் நடந்துச்சு. பல கட்ட போட்டிகளுக்கு பிறகு அதில் 2 பலசாலி இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அவங்க 2 பேருமே சம அளவு பலத்துடன் இருந்தாங்க. அதனால் இவங்களுக்குள்ள போட்டி நடத்தினா பதவி வெறியில் ஒருவனை ஒருவன் கொன்றால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனால் அதுபோல ஒரு இளைஞன் சாவத தலைவர் விரும்பலை. அதனால் அவர்களுக்குள்ள வேறு ஒரு போட்டி நடத்தலான்னு முடிவெடுத்தார் தலைவர். உங்கள் 2 பேருக்குமே ஒரு சோள மூட்டை, விலங்குகளை கொள்ள சில ஆயுதம், சமையல் பாத்திரம் எல்லாம் கொடுத்துடுவோம். உங்கள் 2 பேரையும் ஆள் இல்லாத வேறு வேறு தனித்தனி தீவுக்கு கொண்டு சென்று இறக்கி விடுவோம். உங்கள் 2 பேரில் யார் ரொம்ப நாள் உங்களிடம் இருக்கும் சோள முட்டையை சாப்பிட்டு ரொம்ப நாள் அந்த தீவில் வாழ்கிறாங்களோ அவன்தான் அடுத்த தலைவர். ஒருவேளை சாப்பாடு தீர்ந்து போயிடுச்சு, இல்லை விலங்குகளால் உங்களுக்கு ஆபத்து, இல்லைனா நீங்கள் இங்கே வரவேணும்னு நினைச்சாலும் காட்டிலுள்ள மஞ்சள் மரத்தை எரித்து புகையை கலப்புங்க. அந்த புகையை பார்த்ததோ படகெடுத்து வந்து உங்களை காப்பாற்றி விடுவோம். யார் மிக அதிக நாள் தீவில் வாழ்கிறார்களோ அவன்தான் அடுத்த தலைவர். சம்மதமா என்று கேட்டார் தலைவர். 2 பேருமே சம்மதம்னு கூறினாங்க. மறுநாளே ஒரு சோள முட்டையோடு 2 பேரையும் தனித்தனி தீவில் இறக்கிவிட்டாங்க. இவங்களுக்கு கொடுத்த சோள முட்டையை வைத்து 2 மாதம் வரை தாக்குப்பிடிக்கலாம். ஆனால் 2 பேருமே நன்றாக சாப்பிடக்கூடியவங்க. அதனால் அந்த மூட்டை இவர்களுக்கு 1.5 மாதம்தான் வரும். என்னதான் தீவில் கிடைக்கும் மீன், முயல் கறி இதெல்லாம் சாப்பிட்டாலும் சோள சாப்பிட்டால்தான் அந்த காட்டுவாசி கூட்டத்திற்கு பசி அடங்கும். அதனால் 2 பேருமே 1.5 மாதத்திற்கு மேலே தாக்குப்பிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சாரு தலைவர். ஆனால் போட்டி ஆரம்பித்து 2 மாதம் ஆச்சு. எந்த தீவிலிருந்தோ எந்த புகையும் வரலை. 3 மாதம் ஆச்சு, புகை வரலை. சரியா 3 மாதம் 3 நாள் கழித்து ஒரு தீவிலிருந்து புகை வந்துச்சு. உடனே தயாராக இருந்த அந்த படகை எடுத்துக்கொண்டு அந்த தீவிற்கு சென்றார் தலைவர். அந்த தீவில் இருந்த இளைஞன் ரொம்ப மெலிஞ்சு காணப்பட்டான். அவனை அழைத்து கொண்டு வந்து விட்டார் தலைவர். இன்னொரு இளைஞன் இன்னும் 3 நாட்கள் தாக்குப்பிடிக்கிறான் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்று நினைச்சாரு தலைவர். 4 மாதம் ஆச்சு, புகை வரலை. 5 மாதம் ஆச்சு, புகை வரலை. 6 மாதம் ஓடிடுச்சு. அப்பொழுதும் அந்த தீவிலிருந்து எந்த புகையும் வரலை. தலைவருக்கோ ரொம்ப பயமாயிடுச்சு. ஒருவேளை பட்டினியால் அவன் இறந்து போயிட்டானோ, அல்லது ஏதாவது காட்டு விலங்குகளுக்கு இரையாகி விட்டானா அப்படின்னு பயந்து போயிட்டாரு. 6 மாதம் கழித்து அவரே படகெடுத்து கொண்டு அந்த தீவுக்கு போனார். அந்த தீவுக்கு சென்று பார்த்தா அந்த இளைஞன் அழகாக குடிசை போட்டு தங்கியிருந்தான். தலைவர் வந்ததும் அவருக்கு கொஞ்சம் சோளமோ ஒரு சுட்ட மீனும் சாப்பிட கொடுத்தான். நீ சாப்பாடு இல்லாமல் இறந்து விட்டாயோ என்று பயந்தே போயிட்ட, எப்படி இவ்வளவு நாள் தாக்குப்பிடித்தாய் அப்படியே தலைவர் ஆச்சரியத்தோடு கேட்டார். தலைவரே, நான் இந்த தீவுக்கு வந்ததுமே நீங்கள் கொடுத்த சோள முட்டையில் ஒரு பகுதியை எடுத்து வீட்டின் பின்பக்கத்தில் விதைத்து விட்டேன். அடுத்த 2 மாதத்திலேயே அது அறுவடைக்கு தயாராகிவிட்டது. என்னால் இன்னும் 3 மாதம் வேண்டுமென்றாலும் இங்கு இருக்க முடியும் அப்படின்னு சொன்னான் அந்த இளைஞன். சபாஷ் என்று சொன்னார் தலைவர். இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கையில் இருப்பதை வைத்து திட்டமிட்டு பெருக்கிக் கொள்பவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க. அது பொருளாக இருந்தாலும் சரி, நேரமாக இருந்தாலும் சரி. அதனால் உங்கள் கையில் எவ்வளவு பொருள் இருக்குதோ அதில் கொஞ்சத்தை இப்பொழுதே எடுத்து வைத்து எதிர்காலத்திற்கு என்று முதலீடு செய்து பெருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நேரமே இல்லை, நேரமே இல்லை என்று புலம்பாதீர்கள். இருக்கின்ற கொஞ்ச நேரத்தை எப்படி ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தலாம்னு யோசிங்க. நம்மிடம் அது இல்லை இது இல்லை என்று புலம்பாமல் இருப்பதை வைத்து கொண்டு எப்படி வாழ்வது என்று கற்றுக்கொண்டால் உங்களை ஜெயிக்க யாராலும் முடியாது. அடுத்து ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்.
தமிழ் நாவல் அரசு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.